நியூசிலாந்து வெல்கம் டு மேசியா டிவி. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம மேசியா டிவியில் வேதாகமை கேள்வி பதில் நிகழ்ச்சியில் மிகவும் பிரபலமாக இருக்கிற மிஸ்டர் ஒயிட் அவர்களை தான் நம்ம மீண்டும் சந்திக்க போகிறோம். மீண்டுமாக வேதாகமை கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை வரவேற்கிறேன் மிஸ்டர் ஒயிட். வணக்கம்மா பிரேஸ்லார். மேசியா டிவி நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேம்மா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சேலத்திலிருந்து நம்ம நேயர் சாலமோன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நேயர்கள் சார்பாக இந்த கேள்வியை உங்கள் முன்னாடி வைக்கிறோம். அந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் குழப்பமாக இருக்கிற ஒரு கேள்வி தான். அது என்னன்னா, காயினுடைய மனைவி யார்? காயின் மனைவி யார் என்று பார்க்கிற போது, ஆதியாகமும் 4:16-17 அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்திலே குடியிருந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கு பெற்றால் அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான் என்று சொல்லப்படுகிறது. அதே போல ஆதியாகமம் 5:4 ஆதாம் சேத்தை பெற்றபின் 800 உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? ஆதாமுக்கு பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள் என்று இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆதியாகமம் 1:28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். யாரை? ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்தார். ஆகவே அவர்கள் பழுகி பெருக வேண்டும் என்பதற்காக இது போன்ற நியமங்களை தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆபிரகாமின் மனைவி யார்? தன் அண்ணன் மகளாகிய சகோதரி என்பதை ஆதியாகமம் 1:27-29 உள்ள வசனங்களில் வாசித்து பார்க்கிற போது, தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிரகாம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஆரான் தன் ஜன்மபூமியாகிய ஊர் என்கிற கல்தேய தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கு முன்னே மரித்தான். ஆபிரகாமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிரகாமுடைய மனைவிக்கு சாராய் என்று பெயர். நாகோருடைய மனைவிக்கு மில்காள் என்று பெயர். இவள் ஆரோடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காளுக்கும் இஸ்காளுக்கும் தகப்பன். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? ஆபிரகாம் தன்னுடைய அண்ணன் மகளாகிய அந்த சாராயைத்தான் இவர் திருமணம் செய்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆதியாகமம் 20:12 அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல, அவள் எனக்கு மனைவியானாள் என்று கூறுகிறார். இன்று இருப்போர் அனைவரும் நோவாவின் வம்சமே. ஆதியாகமம் 7:22-23 வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசில் ஜீவசுவாசம் உள்ளவைகள் எல்லாம் ஆண்டு போயின. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடே பேலையிலிருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. அப்போஸ்தலர் 17:26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குறியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் என்று இந்த வேதாகம் சொல்கிறது. ஆதியாகமம் 9:18-19 பேலையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாபேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நோவாவின் காலத்துக்கு முன்னுள்ள சந்ததி எல்லாரும் அழிந்து போனார்கள். நோவாவின் குடும்பம் மாத்திரமே காக்கப்பட்டது. ஆகவே இப்பொழுது இருக்கிறதான மனிதர்கள் யாவருமே நோவாவினுடைய பேரப்பிள்ளைகள் என்றே நாம் கூறலாம். அப்போஸ்தலர் 17:26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், மனுஷ ஜாதியான அனைவருமே தன்னுடைய இரத்தத்தினாலே தோன்ற பண்ணியிருக்கிறார். ஆகவேதான் எல்லா மனிதருடைய இரத்தமும்
ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. எல்லாருக்கும் சிகப்பு ரத்தமே தவிர வேறு கலர் கலராக ரத்தம் என்பது இல்லை. எல்லாருமே தேவனுடைய இரத்தத்தினால் தோன்ற பண்ணியிருக்கிறார் என்பது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளே. இதை குறித்து மத்தேயு 23:8 சொல்கிறது, நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார் என்று ஆரம்பித்த அந்த வாக்கியங்களிலே இறுதியாக நீங்கள் எல்லோரும் சகோதரராயிருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் எல்லோரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சகோதர சகோதரிகளே. நம் அனைவருக்கும் தகப்பனும் தேவனே. ரோமர் 8:15 சொல்கிறது, அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. ஆகவே நம் அனைவருக்குமே தேவன் அப்பாவாகத்தான் இருக்கிறார். நம் மனைவியார் நம் சூரத்து சகோதரிகளே அல்லது தூரத்தாருக்கு பிறந்த சகோதரிகளே. இப்படித்தான் நாம் உறவுமுறை கொள்ள வேண்டும். அப்படியானால் நாம் அப்பா பிதாவி என்று தேவனை அழைக்கிறோம். அதுபோலவே தான் கணவனும் இயேசுவை அப்பா என்று அழைக்கிறான், மனைவியும் இயேசுவை அப்பா என்றே அழைக்கிறான். அப்படியானால் இருவரும் யார்? சகோதர சகோதரிகள் தானே. அன்றைய திருமணமும் இன்றைய திருமணமும் சகோதர சகோதரிகளின் திருமணங்களே. என்ன ஒரு வித்தியாசம்! ஆதியில் நெருங்கிய இனத்தில் திருமணம் நடந்தது, லேவியராகமும் 18 பிறகு நெருங்கிய இன திருமணத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இன்று நடப்பதும் சகோதர சகோதரிகளுடைய திருமணங்களே. இதை குறித்து இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள லேவியராகமும் 18 நாம் திருப்பினால் இன்றைய காலகட்டத்தினுடைய தேவ நியதி நமக்கு புலப்படும். லேவியராகம் 18:6 நாம் தொடர்ந்து வாசித்தோம் என்றால், ஒருவனும் தனக்கு நெருங்கிய இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்கும்படி அவளை சேரலாகாது, நான் கர்த்தரென்று சொல்கிறார். ஆகவே நெருங்கிய இனத்தில் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று சொன்னார். உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நிர்வாணமாக்கக்கூடாது, அவள் உன் தாயானவள், அவளை நிர்வாணமாக்கக்கூடாது. ஆகவே தாயை திருமணம் செய்வதற்கு தடை. உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாகாது, அது உன் தகப்பனுடைய நிர்வாணம். உன் தகப்பனுக்காவது உன் தாய்க்காவது வீட்டிலாகிலும் புறத்திலாகிலும் பிறந்த குமாரத்தியாகிய உன் சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது. இப்போ சகோதரிகளை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. உன் குமாரனுடைய மகளையாவது உன் குமாரத்தினுடைய மகளையாவது நிர்வாணமாக்கலாகாது, அது உன்னுடைய நிர்வாணம். அதாவது பேரன் பேத்திகளை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார். உன் தகப்பனுக்கு பிறந்த சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது, அவள் உனக்கு சகோதரி. ஆகவே உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார். உன் தகப்பனுடைய சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது, அவள் உன் தகப்பனுக்கு நெருங்கியனமானவள். அதாவது அத்தை இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது, அத்தையெல்லாம் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. உன் தாயினுடைய சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது, அவள் உன் தாய்க்கு நெருங்கியனமானவள். அதாவது சித்தி பெரியம்மா சித்தனம்மா இந்த மாதிரி ஆள்களை திருமணம் செய்யக்கூடாது. உன் தகப்பனுடைய சகோதரனை நிர்வாணமாக்கலாகாது, அவன் மனைவியை சேராயாக, அவள் உன் தகப்பனுடைய சகோதரி. அதாவது சித்தப்பாவையோ சித்தியவோ திருமணம் செய்யக்கூடாது. அதே பெரியம்மா பெரியப்பா அதே கணக்கு தான். உன் மருமகளை நிர்வாணமாக்கலாகாது, அவள் உன் குமாரனுக்கு மனைவி, அவளை நிர்வாணமாக்கலாகாது அப்படின்னு சொல்கிறார். ஆக இதில் சொல்ற மருமகளை மருமகனை கல்யாணம் பண்ணக்கூடாது. உன் சகோதரனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாகாது, அது உன் சகோதரனுடைய நிர்வாணம். சகோதரனுடைய மனைவியை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அவள் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். ஒரு ஸ்திரீயையும் அவள் மகளையும் நிர்வாணமாக்கலாகாது, அவளுடைய குமாரனின் மகளையும் அவளுடைய குமாரத்தியின் மகளையும் நிர்வாணமாக்கும்படி விவாகம் பண்ணலாகாது. இவர்கள் அவர்களுக்கு நெருங்கிய இனமானவர்கள், அது முறைகேடு. ஆகவே என்ன செய்யக்கூடாது? பேரன் பேத்திகளை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. தொடர்ந்து வாசிக்கிற போது, உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியும் நிர்வாணமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது. இப்போ மனைவி உயிரோடு இருக்கும்போது அந்த மனைவியுடைய சகோதரிகளை திருமணம் செய்வது ஆண்டவரால் வெறுக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாக இருக்கிறான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் செய்கிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாக இருக்கிறான் என்று கிறிஸ்துவானவர் சொல்கிறார். ரோமர் 7:2
அது எப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கவளவும் நியாயப்பிரமாணத்தின்படி அவருடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மறித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக இருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மறித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. இந்த நியமனம் ஆண் பெண் இருவருக்குமே பொருத்தமுடையதாக இருக்கிறது. ஆக காயின் மனைவி என்று பார்க்கிற போது, காயினுடைய மனைவி யார்? அவனுடைய சகோதரியை தவிர வேறொரு ஆள் இல்லை. அதற்கு முன்பு ஆதாம் ஏவாளை தவிர வேறொரு மனித இனமும் அங்கு இருந்ததில்லை. ஆகவே காயினுடைய மனைவி அவனுடைய சகோதரியே. நன்றிங்க ஐயா. இது ரொம்ப பேருக்கு புரியாத குழப்பமான கேள்வியா இருந்தாலும், காயின் மனைவி அவன் சகோதரி தாங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி மனித இனம் வந்து வேற எதுவும் இல்லை. அதனால நிச்சயமாக அது காயினோட சகோதரியாக தான் இருக்கணும். இந்த காரியத்தை குறித்து மிக தெளிவாக விளக்கி சொன்னவங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி மிஸ்டர் ஒயிட். நன்றி. வணக்கம். வணக்கம் மக்களே. மீண்டுமாக ஒரு வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.